Dear students, happy morning one and all. Now, social studies class, lesson number 13, standard, 5th standard, let us meet, topic name. So, this is third part. Part 1, part 2 complete panito. Next, last part, the lessons paak puro. Let us meet, bina namma nareyna yarara paathirukko, scientist name paathirukko. Pra author's name paathachi, pra state, sportsman paak puro. Next, sportsman. இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கல இன்னும். ஸோ அதை பார்க்கலாம். இங்கே இந்த மேட்சில் ஃபாலோயிங்லாம் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஹார்ட் வர்ஸுன்னு மேட்சில் ஃபாலோயிங் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு சயின்டிஸ்டில் யாரை பார்த்தோம் நம்ம? மேரி கியூரி. அடுத்தது சுஸ்ருடா. அப்புறம் மார்ட்டின் லூதர் ஜேஆர். இவங்க த்ரீ மெம்பர்ஸை சயின்டிஸ்டில் பார்த்தோம். அடுத்து சோஷியல் ரீஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா சாவித்ரி ஃபுலே அவங்கள பார்த்தோம். அவங்க வந்து சோஷியல் ரீஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் ஆத்தர்ஸ் நேமு ஜானி ஐன்ஸ்டீன் அண்ட் ரவீந்திரநாத் தாகூர். இவங்க மெம்பர்ஸ் இந்த டூ மெம்பர்ஸ் பார்த்தாச்சு. அப்ரஹாம் லிங்கன். அப்ரஹாம் லிங்கனும் அவரையும் பார்த்தோம். இவர் ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது யாருன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதில் வந்து டூ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தயான் சந்த், நெக்ஸ்ட்டு சார் டொனால்ட் அண்ட் ஜார்ஜ் பிராட்மேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராதா, அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பற்றி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர். இவர் வந்து டீச்சர்ஸ் டே அப்படின்னு வந்தாவே இவர் ஞாபகம் தான் வரும் இல்லையா? ஆசிரியர்கள் தினம் அப்படின்னாவே ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஞாபகம் தான் வரும். அவருடைய பிறந்தநாள் தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வபள்ளின்றது அவருடைய ஊர், பிறந்த ஊர் சர்வபள்ளி. ராதாகிருஷ்ணன் வந்து எங்கே பிறந்தார்னா சர்வபள்ளி என்ற ஊரில் பிறந்தார். அதனால் அவர் வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னே அவர் பேரை வந்து அடைமொழி போட்டு அவர் ஒரு ஊர் பெயரை போட்டு தான் அவர் அழைக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் சொல்லி ஃபேமஸ் ஆகி போச்சு. அவர் எந்த இயரில் பிறந்தார்னா 1888 பிறந்தார். எப்போ இறந்தார்? 1975 இறந்துட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வாஸ் ஏ கிரேட் ஃபிலாசபர். ஃபிலாசபர்னால் யார்? தத்துவம், தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்ஸ்மேன்னா ஒரு கண்ட்ரி, கண்ட்ரி ஒரு மனித பெரிய பேர் புகழ்பெற்ற ஒரு கண்ட்ரியோட மனிதர் சொல்லுவோம். அது ஹீ சர்வ் இஸ் த ஃபஸ்ட். எங்கே வந்து அவர் வந்து கண்ட்ரியில் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காருன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இந்தியாவில் இருந்தார். துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். பிரசிடெண்ட்னா குடியரசுத் தலைவர். அவர் அடுத்தது பிரசிடெண்ட்டாகவே ஆனார், செகண்ட் பிரசிடெண்ட்டாக ஆனார். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், அப்புறம் செகண்ட் இவர் தான் பிரசிடெண்ட், இந்தியாவோட பிரசிடெண்ட்டு. குடியரசுத் தலைவர், இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டோம்னா ராதாகிருஷ்ணன். அவர் எந்த இயரில் ஆனாங்கன்னா 1952-1962 அந்த வருஷத்தில் அவர் பிரசிடெண்ட்டாக பணிபுரிஞ்சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டு. பிரசிடெண்ட் வந்து 1962-67. ஓகே, இவர் என்ன ஒரு புக் எழுதியிருக்காரு? ஹீ ரோட் மெனி புக்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஃபிலாசபி அப்படின்னு இந்தியாவை பற்றி அந்த ஒரு தத்துவங்கள்லாம் பற்றி எழுதியிருக்காரு. அதில் மோஸ்ட் பாப்புலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர் வச்சு 1954 அதுக்கு அவார்டே கிடச்சிது, பாரத் ரத்னா என்ற ஒரு ஹையஸ்ட் அவார்டு, உயர் மதிப்புள்ள இந்தியாவில் அவருக்கு ஒரு விருது கிடச்சிது. அவருடைய பர்த்டே பார்த்திங்கன்னா 5th செப்டம்பர். அதை தான் வந்து என்னவாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்ம இந்தியாவில் டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. ஸோ இதுதான் வந்து அவருடைய ஸ்டோரி. இன்னும் நிறைய இருக்குது. இதுதானும் நம்ம இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, வந்து ஒரு கார்ட் சொல்லியிருக்காங்க. த ட்ரூ டீச்சர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஹெல்ப் அஸ் திங்க் ஃபார் அவர் செல்ஸ். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, உண்மையான ஆசிரியர்கள் வந்து யாருடைய ஹெல்ப்போன்னு திங்க் பண்ண, அவருடைய அவருடைய உதவி தான் அவருக்கே தேவைப்படும் அப்படின்றாங்க. அதாவது கண்டிப்பாக அவர் நிறைய படிச்சுட்டு இருக்கணும். அவர் கண்டிப்பாக போகிற வரைக்கும், அவர் சாகிற வரைக்கும் கல்வி கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் ஆசிரியர், அதான் அவர் சொல்லியிருக்கார் ராதாகிருஷ்ணன். ஓகே, ஹூ ட்ரூ டீச்சர்ஸ், த ட்ரூ டீச்சர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஹெல்ப்ஸ் அஸ் திங்க் ஃபார் அவர் செல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ராதாகிருஷ்ணன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸில் ஃபஸ்ட் இவர் ஃபேமஸானவர் தயான் சந்த். தயான் சந்த் வந்து என்ன ஒரு ஃபேமஸ்னால் ஹாக்கி பிளேயராக இருந்தார். தயான் சந்த் இஸ் ஹாக்கி பிளேயர், கிரேட்டஸ்ட் ஹாக்கி பிளேயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1926-1948 இருந்தார், அதை பிறந்து வந்தார். ஸ்கோர்ட் என் பார்த்திங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ணது 400 இன்டர்நேஷ்னல் கோல்,
நிறையா அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்ட்டிசிபேட் வந்து 3 ஒலிம்பியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஒலிம்பிக்கில் வந்து 3 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, 1928, 1932, 1936. அவர் ஹெல்ப் பண்ணிச்சு, நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. 3 டைம் கோல்டு மெடல்ஸ் இன் ஆல் 3, எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் தான், தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. 1956 அவருக்கு ஒரு பத்மபூஷன்ற விருது கிடச்சிது, மரியாதை கிடச்சிது அவருக்கு. இஸ் பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாள் 29th August, அதை வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. இவருடைய பிறந்த நாள் 29th August வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே, தேசிய அளவில் விளையாட்டு தினம் அப்படின்னு அவரை பற்றி கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் சொல்லியிருக்கார், இவரே என்ன சொல்லியிருக்காரு, ஹின் ஸ்கோர்ஸ் கோல் லைக் ரன் இன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னது, சர் ஜான் பிராட்மேன் அவர் சொல்லியிருக்கார், புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ தயான்சந்த் பற்றி பார்த்தோம், ஹாக்கி பிளேயரு, அவர் வந்து எந்த இயர் என்ன பண்ணார், எவ்வளோ அவார்டு வாங்கினார் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர் டொனால்ட் ஜார்ஜ் பிராட்மேன், இவர் யார் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேமஸ் கிரிக்கெட் மேன், கிரிக்கெட் பேட்ஸ்மேன், பேட்மேன் பட் பேட் அடித்த கிரிக்கெட்டில் நிறைய இருக்காங்க இல்லையா, ஃபீல்டில் இருக்காங்க, பால் த்ரோ பண்ணுறதில் இருக்காங்க, அப்புறம் கீப்பரில் இருக்காங்க, எல்லாமே நிறைய இருக்காங்களா, அதில் வந்து இவர் பேட்மேன். இப்போ டான் தான் அவருடைய ஃபேமஸ் நேம், டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியனுக்காக பாடுபட்டார், ஆஸ்திரேலியன். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக விளையாடனா இந்தியாவுக்கு வந்து ஆப்போசிட் விளையாடினார். இவர் 2 டிகார்ஸ் அந்த பிளே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது உலக அளவில் என்ன பண்ணார்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் 1928-48 செட் மெனி ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டார், ரெக்கார்டை அப்போ அவர் பதிச்சிட்டார், அதாவது அன்புரோக்கன்ஸ் உடைக்க முடியாத அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டார். 52 டெஸ்ட் மேட்சஸில் விளையாடிருக்காரு. அவர் ஸ்கோர் ரன் பார்த்தீங்கன்னா 6,996 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதில் 29 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, 12 வந்து டபுள் அடிச்சிருக்காங்க, 2 வந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ ஹி பிளேட் மோஸ்ட் ஆஃப் திஸ் கிரிக்கெட் அகேன்ஸ்ட் இந்தியா, இங்கிலாந்து தான், இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் இவர் விளையாடிருக்கார். இவர் வந்து ஆஸ்திரேலியாவுடைய கேப்டனாக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு, ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் அந்த டீமில் இருந்தாங்க. ஸோ சார் டொனால்ட் ஜார்ஜ் பிராட்மேன் வந்து எப்படி பாப்புலர் ஆனார்னா டான் அப்படின்னு பாப்புலர் ஆனார். ஸோ இதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது யூஸ் ஒன்லி லெசன்ஸ் கேன் தேர்ட் பார்ட். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர்ஸில் ரீகேப் பார்ப்போம். ரீகேப்னு பார்த்தீங்கன்னா அதை யார் யாரை என்ன எப்படி பார்த்தோம், என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேர்ட்ஸ் டு நோ, நியூ வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. சர்ஜியன், எ டாக்டர் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன், சர்ஜரினா ஆப்ரேஷன்ஸ், யார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சர்ஜரி, அவங்க வந்து சர்ஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா மெடிக்கல் ஆப்ரேஷன் டு ரிப்பேர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி, அதான் நான் சொல்லியிருக்கேன், அவர் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதனுடைய பிளாஸ்டிக் பண்ணி சர்ஜரி பண்ணி மாற்றி அப்படியே ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி மெடிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதை சரி பண்ணுவாங்க. ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நல்ல மிஷினாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு பார்ட்ஸ் ரெடி பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிடுவாங்க, அதுதான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி. என்சைக்ளோபீடியா அப்படின்னா எ புக் ஆர் செட் ஆஃப் புக்ஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் மெனி சப்ஜெக்ட் அரேஞ்ச் த அல்ஃபபெட்டிக் ஆர்டர், இதுதான் வந்து என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிலாசபர், ஃபிலாசபர் மீன்ஸ் திஸ் குட் ஸ்டடிஸ் ஐடியாஸ் அபவுட் நாலேஜ் தட் இஸ் ராங், யார் அதாவது தத்துவமாக சொல்கிறது தான் ஃபிலாசபர், அதாவது குட் ஸ்டடிஸ் ஐடியா. நிறைய வந்து பார்த்திங்கன்னா தத்துவம் உள்ளதெல்லாம் நிறைய படிப்பாங்க, யாரெலாம் வந்து நிறைய அறிவாளிங்க ஐடியாஸ் கொடுக்குறது, திஸ் இஸ் ராங், கரெக்ட் அண்ட் ராங் அண்ட் சூன் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க, ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, அதுதான் வந்து ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒன் ஹூ ஃபைட்ஸ் ஆர் சப்போர்ட்ஸ் ஃபேர் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் த பீப்புள், அதாவது வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆர் சிவில் இன்ஜினியர்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, யார் ஒருத்தவங்களோட ஃபைட் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலைசேஷன் பண்ணுறாங்களோ அதுதான் ஹியூமன் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இது வந்து நீங்கள் இந்த ஆர்டர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஒரு ரீகேப் பார்த்துக்குவோம். சயின்டிஸ்ட் நேம் பார்த்தோம், யார் யார், மேரி கியூரி அவங்கள பற்றி பார்த்தோம். அடுத்து சுசித்ரா, அன்று இன்னொருத்தவங்க யார் பார்த்தோம், அவங்க ரெண்டு பேர் தான் சயின்ஸில். அடுத்தது வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்கை பார்த்தோம். அடுத்தது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் அவர் இல்லையா, அவர் வந்து ஒரு பிரிஸ்ட்,
அப்புறம் சாவித்ரி புலே அவங்கள பற்றி பார்த்தோம், இண்டஸ்ட்ரியன் உமன் ஆஃப் இந்தியா. அப்போ ஆத்தர்ஸ் நேம் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜிடியஸ் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, அதை பற்றி நாவல் ரிட்டன் வந்து ஜானி ஐன்ஸ்டன், ரவீந்திரநாத் தாகூர் அவங்க நாவல் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஃபிலாசபர், பொயட் ஃபிலாசபர். நெக்ஸ்ட் ஸ்டேட்மேன், ஸ்டேட்ஸ்மேன்னா அப்ரஹாம் லிங்கன், அவர் ஸ்டேட்ஸ்மேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ்மேன் ஆஃப் அமெரிக்கா. அப்புறம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், அவரும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ரெண்டுமே பார்த்தோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியா, அமெரிக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா தயான்சந்த். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து சர் டொனால்டு பிராட்மன், இவங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனோட ரீகேப். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் இந்த கொஸ்டின் ஆன்சரு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் ரீட் வெல் அண்ட் ஒன்ஸ் அகைன் ரீட் அண்டு கேப்சர் திஸ் லெசன்.